மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தாலுக்கா ஆஃபீஸில் அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், இது டெம்பரவரி கிடையாது. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 21 வயது முதல் மேக்ஸிமம் 32 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு, கிராம உதவியாளர் அதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 15,700 உங்களுக்கு 50,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வோ தேர்வுக்கான கட்டணமோ கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளருக்கான வேலை வாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. நான் இப்போ டிகிரி முடிச்சிருக்கேன், நான் இதுக்கு அப்ளை பண்ணேன்னா, நீ உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். 8வதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 21 வயது நீங்கள் பூர்த்தி அடைந்தால் நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. மேக்ஸிமம் 32 வயதுக்கு உள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி உங்களுக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்லாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 15,700 வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு சம்பளமாக இருக்கும். இதுக்கு ஃபீஸ் எல்லாம் ஏதாவது கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இதுக்கு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு உங்களை ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி பணி நியமனம் தான் பண்ணுறாங்க. இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் டைரெக்டாக நீங்கள் அங்கே தான் போய் வாங்கணும். அவங்க அட்ரஸ்ஸு போகிறப்பவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷனல் ப்ரூஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. இதுக்கு எஜுகேஷனல் ப்ரூஃப், ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே போகிறப்பவே எடுத்துகிட்டு போயிருங்க. கூடவே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் எடுத்துகிட்டு போயிருங்க. போய் நீங்கள் அங்கேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அப்படியே ஃபில் பண்ணி அங்கேயே நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். எந்த அட்ரஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தா, டி தாசில்தார் ஆஃபீஸ், குறும்பாடி, குன்னூர், தமிழ்நாடு 643101. இந்த அட்ரஸில் தான் நீங்கள் டைரெக்டாக போய் தாசில்தார் ஆஃபீஸில் அப்ளிகேஷனை ஃபார்ம் வாங்கி அங்கேயே ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு அங்கேயே சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், இது டெம்பரவரி கிடையாது. இது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ஏப்ரல்லேருந்து உங்களை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15 ஏப்ரல் கூட நீங்கள் இதை சப்மிட் பண்ணிடணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்க வாங்க மாட்டாங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை போய் கிளிக் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நான் இதுக்கு இந்த இதில் சொல்லாத டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். மறக்காமல் அதை படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.